ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனமிரும்பும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா 24 மணி நேரத்தில் நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன். எது ஒன்று நடக்க வேண்டுமோ, எது ஒன்று கிடைக்க வேண்டுமோ, அது கிடைத்தே விட்டது போல் உன்னுடைய ஆள் மனதில் நினைத்து கொண்டு இதை மட்டும் ஒரு காகிதத்தில் எழுதி உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு. உன்னோடு யார் பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு 24 மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன். உன் சாயப்பா எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதனை மனதார உணர்ந்துகொள். உன்னுடைய மனமிரும்பும் உறவு யாராக இருந்தாலும் அவரே உன்னை அழைத்து பேசுவார் என்பதை நான் உனக்கு இந்த நேரத்தில் வியாழன் வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது உறுதியாக உன்னிடம் வந்து சேரும். எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் மனம் நினைக்கிறதோ அது உறுதியாக நடந்தே தீரும். இதுதான் வாழ்க்கை. இப்படிதான் வாழ வேண்டுமென்று ஒரு கட்டுக்கோப்போடு நீ வாழ்ந்து வருகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது சில இன்னல்களும் துன்பங்களும் உன்னை வாட்டி எடுக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைக்கிறாயோ, எது உனக்கு கிடைக்க வேண்டுமென்று நினைக்கிறாயோ, அதிலிருந்து உனக்கு தேவையானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நீ எதை நினைக்கிறாயோ அதை உனக்கு நான் நடத்தி கொடுக்கிறேன். ஒரு காகிதத்தில் இதை மட்டும் எழுதி என்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம என்று 54 முறை ஒரு காகிதத்தில் எழுதி யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை 54 முறை அதே காகிதத்தில் எழுதி என்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு. மொத்த எண்ணிக்கை 108 இருக்கட்டும். நீ யாரோடு பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ, யார் உன்னை அழைத்து பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ, உன் மனம் யாரை அதிகமாக நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் 24 மணி நேரத்தில் ஏற்படும் என்பதை உன் சாயப்பா உனக்கு இந்த நேரத்தில் வியாழன் வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். நம்பிக்கையோடு எதை ஒன்றை செய்கிறாயோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதை நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். என்னுடைய நாமத்தை சொன்ன யாராக இருந்தாலும், என்னுடைய துவாரமாகியை அடைந்த யாராக இருந்தாலும், அவர்கள் இன்னல் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும் என்பதனை மனதார உணர்ந்துகொள். சாயப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இன்னல்களை நீக்கி எனக்கான சந்தோஷத்தை என்னிடம் கொண்டு வந்து தாருங்கள் என்று நீ என்னிடம் மனதார கோரிக்கை வைக்கிறாய். உன்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நம்பிக்கையோடு இதை செய். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு அதிசயம் நடந்தே தீரும். அதை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.